ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்கு எதிராக போடக்கூடிய அந்த வேக்சினேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த்தில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அண்ட் இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஸோ இது ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் வெளியே போகும்பொழுது ஒரு ஃபுல் திருப்தியோடு நீங்கள் வெளியே போக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொரோனாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சினேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, கொரோனா வைரஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குது இந்த கொரோனா வைரஸ் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வியூ பண்ணும்பொழுது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, க்ரௌன் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ் நம்மளோட பாடிக்கு எப்படி வருது, எப்படி ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஏர்போன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு நோய். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து அவங்களுடைய த்ரூ ஹேர் மூலமாகவே வந்துட்டு கன்வே ஆகி அந்த பர்சனுடைய பாடியில் போய்ட்டு அட்டாச் ஆகி அவங்களோட லங்ஸை வந்துட்டு அது வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணி அவங்க டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வைரஸ் வந்துட்டு நம்மளோட செல்லை வந்துட்டு அட்டாச் ஆன உடனே நம்மளோட பாடியில் தேவையான அளவு, அதை எதிர்த்து போராடுறதுக்கு தேவையான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடியோடைய லெவல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்ன பண்ணிவிடுமா, அது வந்த வழி நீ வந்திய வந்த வழியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதை கில் பண்ணி சாவடிச்சு அதை துரத்தி விட்டுரும். அதே அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தி நம்மளோட பாடியில் இல்லை அப்படின்னா, அது நம்மளோட பாடியில் வந்து அட்டாச் ஆகி நம்மளோட பாடியிலேயே அப்படியே ரெப்ளிகேஷன் நடந்து, ஸோ மல்டிப்ளிகேஷன் ரெப்ளிகேஷன் செல் ரெப்ளிகேஷன் பண்ணி நம்மளோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கும். ஸோ இப்படி அந்த செல் வந்துட்டு வைரஸால் அஃபெக்ட் ஆன செல்லும் மல்டிப்ளிகேஷனை கண்டரோ ஆகும், ரெப்ளிகேஷனை கண்டரோ ஆகும். அப்படியே நம்மளோட பாடியில் அந்த வைரஸோடைய இனம் பெருக்கம் அதிகிடும் அதிகமாகிடும். ஸோ அந்த வைரஸோடைய இனம் பெருக்கம் நம்மளோட பாடியில் அதிகமாகிடுச்சுனா தான் வந்துட்டு நம்மளோட லங்ஸை போயிட்டு அது போயிட்டு அஃபெக்ட் பண்ணி அந்த பர்சன் டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணணும் மூல காரணம் என்ன, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட பாடியில் அதிகரிக்கணும். ஸோ அதுக்காக போடக்கூடிய வேக்சின் தான் வந்துட்டு கோவிட் வேக்சின். கோவிட் வேக்சினேஷன் வந்துட்டு பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவில் டூ டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கோவிஷீல்டு ஒன்று அண்ட் தென் கோவேக்சின் ஒன்று. இந்த கோவிஷீல்டுக்கும் அண்ட் தென் கோவேக்சினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் தெளிவு வந்துடும். ஸோ வாங்க, இந்த கோவிட் வேக்சினேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, போட்டதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கோவிட் வேக்சினேஷன் நம்ம போயிட்டு போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வெறும் வயிற்றில் போயிட்டு போடக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போடணும் அப்படின்றாங்க. ஏதாச்சும் நம்மளோட பாடியில் வந்து ஃபுட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்லை மினரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது விட்டமின்ஸ் அயன் உள்ள கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எதாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களால் அது ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் நீங்கள் குடிச்சிட்டு போயிட்டு வேக்சினேஷன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த வேக்சினேஷன் போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணி, என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் அது காமிக்குது அப்படின்னா, ஹெட்டேக் இருக்கும், ஃபீவர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ணும், பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி போட்ட இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் மாறிடும். இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மயங்கி விழுந்துடும். ஸோ அதுக்காக ஃபுட் கண்டிப்பாக நம்ம எதையாச்சும் ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியையாச்சும் குடிச்சிட்டு போயிட்டு அந்த வேக்சினேஷன் போடுங்க. எதுவும் குடிக்காமல் சாப்பிடாமல் போயிட்டு போட்டுறவே போட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட், அந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், எனக்கு வந்துட்டு சைவம் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு நான்வெஜ் பிடிக்கும், ஸோ இதில் நான் எது நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, கன்சிஷன்ஸ் எல்லாம் நம்ம அது தேவையே இல்லை. வெஜ்ஜும் எடுத்துக்கலாம், நான்வெஜ் சைவம் அசைவம் ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைவம் அசைவம் ஃபுட் தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதில் கிடையாது. நீங்கள் வெஜ்ஜும் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெஜ் நான்வெஜ் ஃபுட்ஸ் இல்லாமல் என்ன மாதிரியான
ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா காய்கறிகள் வகைகளெலாம் சேர்ந்த இது எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் ஹெல்த்தி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அயன் கண்டென்ட் அதிகமாக, அயன் ரிச் ஃபுட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மீன் வகைகள், அதாவது மீன் ஃபிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பருப்பு வகைகளில் வரக்கூடிய எல்லா பருப்பையும் நம்ம சாப்பிட்லாம். அதாவது இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் நம்மளோட பாடி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நம்மளோட பாடிக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கலாம், உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றாங்கன்னா இந்த மைதாவில் செய்யக்கூடிய அந்த பரோட்டா, இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3-4 நம்ம வந்துட்டு மது அருந்தக்கூடாது, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் 3 ஆச்சு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சினேஷன் போட்டு 24 hoursக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்ஸும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஈவன் டாக்டர்ஸ் அங்கேயே நீங்கள் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு கையில் வந்து பேராசிட்டமால் ட்ரக் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ பேராசிட்டமால் எதுக்காக அப்படின்னா அந்த ஃபீவர், ஹெட்ஏக், அந்த பாடி பெயின் இது எல்லாத்தையும் வந்துட்டு ரிலீவ் பண்ணுறதுக்காக அந்த பேராசிட்டமால் ட்ரக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கொடுத்து அனுப்புகிற அந்த பேராசிட்டமால் ட்ரக்கை கூட நீங்கள் 24 கழித்து தான் நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கு இடையில எடுத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களோட பாடியில் தேவையான அளவுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வேக்சினேஷன் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பாடிக்கு ஒரு ஓய்வு தேவை. அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா படுத்து தூங்கி எழுந்திருந்தீங்க அப்படின்னாலே அந்த சிம்டம்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் காமிக்கிறதுல, ஸோ கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ் உங்களோட பாடிக்கு காமிக்கும். அதனால் நீங்கள் இந்த வேக்சினேஷன் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓய்வு உங்களுக்கு அவசியம் அப்படின்றாங்க. ஸோ வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.